பண்ணியிருந்தா பாருங்க, அதில் முன்னுக்கு பாருங்க, அந்த முரளி வடிவேலு நடிப்பாங்க ஒரு படம். டீ அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னாடா தலவாகலை என்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாடா கொழும்பு போகிறோம். இன்னும் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 144 கிலோமீட்டர். எங்களோட முன்னுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னாடா கொட்டகலை டேர்னல் என்று சொல்லுவோம், வடிவான இடம். இதில் பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்கேன்ட்டு. இதில் இல்லை நாங்கள் அந்த கேங்கை வரைக்கில் ஃபன் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஞாபகம் மறக்கலாது. எக்கோ பண்ணுது பாருங்கள் எப்படி வந்து. இதில் கண்ணாடி இதெல்லாம் இருக்குது, இதில் பாருங்கள் அப்படியே இதை தாண்டி போகணும். இதில் பாருங்கள் ஒரு டவுன் மாதிரி வருது. இதில் இருந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் திரும்பணும்ன்ட்டு சொல்லியிருக்குது. அவிசா வலை போகிறதுக்கு எஸ் வலை பக்கம் திரும்ப வேணும். இந்த ரவுண்டா போட்டில் இருந்து வலை பக்கம், இது இடது பக்கம் போனால் ஹெட்டன் அந்த துண்டுகளெல்லாம் போகலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இருந்து போகணும். நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்களாண்டா வட்டவலை என்று. இந்த வட்டவலை தேயிலை என்று இலங்கையில் விற்பினோம், அது இங்கே இருந்தான் இறக்குமதி செய்யணும் என்று நினைக்கிறேன். ஏற்றுமதி. எல்லாம் இடது பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த நிலச்சரிவை தடுக்கிறதுக்கான ஃபுல்லாக சேட்டு டம் பாருங்கள். ரொலி எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுண்டு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்களாண்டா கினிகத்தென்னுன்ற டவுன். இதிலேருந்து இங்கே போனால் 12 கிலோமீட்டரில் நாவலைப்பட்டியை, இதால் தான் நாங்கள் போகணும். 53 கிலோமீட்டர். இந்த சூர ஓயம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பஸ்ஸில் சாப்பாடு கடை வச்சுருக்கணும் பார்த்திங்களா. அந்த முரளி வடிவேலு நடிப்பாங்க ஒரு படம், ஏன்னா சுந்தரா ராவல்ஸ், அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இதில் முன்னுக்கு பார்த்திங்களாண்டா ஒரு சாப்பாடு கடை இருக்குது, கித்துல் விழான்னு ஒரு சாப்பாடு கடை. இதில் நிப்பாட்டி சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட போகிறோம். இது பார்த்திங்கனாடா பருப்பு கறி, இது சிக்கன், இது கோவா, இது கிழங்கு. ஓகே, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். உங்களோட இதில் இருந்து இப்போ சாப்பிட்டோம். இதில் இருந்து பார்த்திங்கனாடா கொழும்புக்கு 93 கிலோமீட்டர் இருக்குது. இதில் பக்கத்தில் தான் பார்த்திங்கனாடா இந்த கித்துல்கல அட்வென்ச்சர் பாயிண்ட் அதெல்லாம் இருக்குது. பண்ணியிருந்தா பாருங்கள் இதில் முன்னுக்கு பாருங்கள். இதெல்லாம் இந்த வாட்டர் ராஃப்டிங் போகிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் சார். பார்க்க உண்மையிலுமே ஆசையாக இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் பாருங்களேன், ஒரு கேங்கே ரெடியாகுது அந்த வாட்டர் ராஃப்டிங்குக்கு பாருங்கள். இந்த இவ்வளோ அட்வான்டேஜர் ஒர்க் எல்லாம் செய்யலாம். இங்கே நிறைய கம்பெனிகள் இருக்குங்கால இதுகளெல்லாம் பார்க்க. ஐயோ, இப்போவே இதை போகணும் போல இருக்குது. சரி ஓகே, ஒரு காலத்தில் வருவோம். அதோட பார்த்திங்கன்னா நீங்கள் இலங்கைக்கு வந்தால் இது இப்படியான அந்த அட்வென்ச்சர் கித்துல்கல அட்வென்ச்சரில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரப்பர் மரம் தான் ஃபுல்லாகவே. அதில் நிப்பாட்டி இளநீ குடிப்போம் வந்து பார்க்குறேன். பாருங்க எவ்வளோ தூரம் ஓடினாலும் முடியதே இல்லை. சத்தியமாக இதில் நிப்பாட்டி ஒரு ரெஸ்ட் எடுத்து இளநீ ஒன்று குடிக்க போகிறோம். இந்த முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஃபுல்லாக எனர்ஜி இல்லவே இல்லை. இன்னும் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 72 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இளநீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு அரை மணித்தியாலும் இருந்திருப்போம். இதில் வந்து மேல் கழுவி மூமெல்லாம் கழுவி ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் இருந்து வெளிக்கிட்டமே இன்னும் பார்த்தீங்கன்னாடா கொழும்புல இருக்கிற வெள்ளவத்து என்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னாடா 67 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரோட்டுகள் ஓரளவுதாவது நேராக இருக்குமெண்ட்டு பார்த்தேன்னு ஆனால் பாருங்கள் பெண்டு தான், தொடர்ந்து பெண்டு தான். ஆனால் இளநீ குடித்தது பார்த்தீங்கன்னாடா நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிற எனர்ஜியை தந்திருக்கு. இப்போ வரைக்கும் ஏழாம் இருந்து இப்போ ஓகே, ஓரளவு இன்னும் ஒரு மணித்தாளத்துக்கு மேலே தாங்கு பிடிக்கும் போல இருக்குது அந்தளவுக்கு. வாவ், என்ன ஒரு வடிவு அப்பா, ரோட்டை பாருங்களேன் அப்படியே எல்லா இடமும் அப்படியே ரப்பர் மரம் தான். நல்ல ரோடு உண்டு, உண்மையிலுமே வடிவாக இருக்கு. நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நடுவத்
ஐயோ நடுவட்டை ஏதோ ஒன்று இடம் உண்டு. பின்னால் இருக்கிறவன் ஷோர்ட் ரூட் ஷோர்ட் ரூட் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இன்னும் ஒரு 53 கிலோமீட்டர் இருக்கான். கனடா இருந்த பிறகு ஒரு நேர் ரோட், எங்களோட வவுனியா டவுனுகள் மாதிரி ஒரு டவுனை கண்டிருக்கான். கன 2 நாளைக்கு பிறகு வெள்ளியாயோட கடுவலை, வெள்ளியாயோட 12.5 கிலோமீட்டர். முதலாக நான் பார்த்தீங்களா கொழும்புல வாகனசி பைக் ஓட போகிறேன். வானத்தில் நிறைய தடவை வந்திருக்கிறேன், ஆனால் பைக் ஓடி வந்ததில்லை. உண்மையில் இது எனக்கு ஒரு முதல் பெரிய அனுபவமாக இருக்கும். இதில் இருந்து பாருங்கள், மேலே ஹைவே போகுது. இந்த இடது பக்கம் போனால் மாத்திரை என்று போட்டிருக்கு, கடவத்தை வலது பக்கம் என்று போட்டிருக்கு. ஹைவேல ஐயோ அப்படி போகமா வாகனங்களெல்லாம் போகுது. ஆனால் காரில் வரைக்கும் எடுத்துனாலும் வீடியோ அதில் ஃபுல்லாகவே இப்போ சினிமா பாட்டை இருந்தது. இங்கே பக்கமா? ஆ ரைட், இதாலையா? ஓகே, இந்த பால் வேலை போய் வலது பக்கம் திரும்ப வேணுமா? மாத்திரை கொழும்பு வலது பக்கம் திரும்ப வேணும். கொழும்பு வலது பக்கம் 11 கிலோமீட்டர். கொழும்புக்கு வந்துட்டோம் ஜே. ஐயோ பின்னால் வாகனங்கள் எல்லாம் வேறு, இப்படியெல்லாம் சேஸ் பண்ணிடலாது. இதில் இருந்து இப்போ வலது பக்கம் திரும்ப போகிறோம். வேணும் குயிக்காக குயிக்காக அப்டேட் பண்ணிட்டு டீ டீ. அம்மா ஆடுற அவங்கெல்லாம் அதான் வலது பக்கமா? டேய் இவங்க மரண டிரைவராக இருப்பாங்க போல இருக்கடா. என்னடா எல்லாம் சிக்னல் 50 30 விழுது. ஐயோ முதலாக நீங்கள் கொழும்புக்கு வந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீல் தான் இதில் இருக்க போகுது. நேராக போகலாம் தானே? ஓகே 23. ஐயோ பயவாக இருக்கே பயவாக இருக்கே. ஒருத்தர் போனதை பார்த்தீங்கன்னாலே அப்படியே அதில் ஐயோ அப்படியே ஹைவே வந்துடுறாங்க மட்டும் நான் நினைக்கிறேன். நெஞ்சில் தண்ணி இல்லை, நானும் சட்டி அந்த பைக்காரன் துளஞ்சானுண்டு. MC 400 இருக்குது. இப்போ எல்லாம் கடையில் பார்க்குற அளவுக்கு இல்லை. நீங்கள் போகிற இதிலே நீங்கள் முன்னு கேமராவில் என்ன தெரியாத பாருங்கள். சைட்லேயெல்லாம் பார்த்துருந்தா என்ன அடித்து தூக்கும் அவ்வளோ இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக வர்றாங்களோ. ஐயோ நேராக போகிறதில்ன்றது ஸ்டாப். ரெடி 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 கோ. நாங்களும் புள்ளிங்க ஓட்டம் ஓடினா தான் இதுக்குள்ள உயிர் வாழலாமண்டா. ஓடுறதுல தப்பே இல்லை. ஓரளவு குதூகலமாக இருக்குது, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பயமாகவும் இருக்குது. இதில் நிறைய நேரமாகவே நிற்கிறாங்க போல இருக்கு. விட்டு விட்டு நிற்போம். நேராக போகிறாங்களும் இங்கே அல்ல நின்றுக்கணும். நான் தான் பார்த்திங்கன்னா அங்கே செய்திக்கு போய்ட்டு இதில் அப்படி சிக்னலை தட்டிட்டு அப்படி முறைக்கினா சரி. பாப்பா ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துட்டு முள் ஏரியாக்குள்ளே இருக்குல்லையோ. இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆன்லைன் சாப்பாடு ஊபர் ஈட்ஸ், ஊபர் எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஊபர் காரெல்லாம் 50 ரூபா தான் கிலோமீட்டருக்கு, 50 ரூபா தான் இருக்கும். ரைட் ஓகே. திருப்பி டேர்ன் ரைட்டாடா. சரி கொழும்பு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோமோடா. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது போல். எத்தனை இது ரெண்டு கான்கிரீட் அடிக்கிறது. இந்த பில்டிங்கை நான் பார்த்துருக்கேனே, சரியாக வெள்ளவத்தை தான். என்ன இந்த பில்டிங் அடியிலங்கே ஒரு தங்கி நின்ற ஞாபகம் ஹேஸில் வந்துருக்கேன். அதுதான் எப்படி விட்டு நிற்போம் பிள்ளைங்க மாதிரி. இருந்தால போலாண்டு கட்டுறாங்க, ஆனால் அதில் சிவப்பு லைட் விழுது. போலீஸ்க்கு மாறிக்கணும். வெள்ளவத்தை போகிறதுல பெம்பலப்பட்டி என்ற ஒரு இடத்துக்கு போகணும். டியூக் இருக்கு 1-5. பா இதுதான் கொழும்பு. பாருங்க பாருங்க பாருங்க. நம்ம எந்தளவுக்கு மோட்டர் பிளாக் பண்ண வேண்டிய தெரியலை, அப்படியே விடுவேன்றா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சிக்னலை கவனிக்கிறதா பின்னால் வர வாகனத்தை கவனிக்கிறதான்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் இந்த கொழும்பை பார்த்த ஒரு ஃபீல் வரணும் கரெக்டாக.
போக சரியாக பச்சை விழுமென்று நினைக்கிறேன். எப்படி த்ரூ அப்படியே பச்சை தான். கோல்டன் பேஸ், கோல்டு பேஸ், கோல்டு பேஸ், கோல்டன் பேஸ் இல்லை, கோல்டு பேஸ். உங்களை பக்கத்தால் வெட்டுவாங்கட்டு தெரியாது, நாங்கள் இந்தியாவில் பக்கத்தாலே போய்கொள்வோம். நம்ப முடியலை, முதல் முறையாக பைக் ஓடுற இந்தியாவில் பக்கத்தில் இப்போ ட்ராஃபிக் குறை விளையாட்டுகளெல்லாம் நின்று மினக்கட்டே வாழ்க்கை வருத்திரும். ரைட், இதில் கொமர்ஷியல் பேங்க் அடியெலாம் நிப்பாட்டணும். ஓகே, இடத்துல நிப்பாட்டணும். அதில் வெள்ளக்கோடு வர அடிச்சிருக்கு, ரெண்டு தெரியலடா அது என்ன மாதிரி என்ன அடியோ இருக்கா அதில் கோல். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், ஏய் ரெயின் போகுது, சரியான டைம்லாம் வந்திருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் எங்கே போகிறான் தெரியலே. இந்த இதில் பக்கத்துலேயே இருந்திருக்கு லங்கா ஹோட்டேஜ், இதெல்லாம் தங்க போகிறோம். இதில் அப்படியே தூங்க நல்ல ஒரு இடத்துல ரூம் இதில் எடுத்துகிட்டு சுத்த வேண்டிய அப்படியே. இரவு கொழும்பு எப்படி வியூ இருக்குமென்றதை நான் இந்த பைக்கில் காட்ட போகிறேன். இதில் உண்மையாகவே எனக்கு கொழும்பில் பைக்கோடு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, வந்தது ஃபுல்லாக காரில் ஹேஸ்லாம் வந்துட்டு போனாங்க. இன்றைக்கு இது ஒரு புதுசாக இருக்கும், பின்னால் இருந்து ஃப்ரெண்ட் தான் கைட் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் ஹோல்டரும் இல்லை, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்பில் இருக்கிற பெட்டான்ற இடத்துக்கு தான் போக போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட் ஏதோ திங்ஸ் எல்லாம் வேண்டணும்னு சொன்னார், அதுக்காக போய்கொண்டு இருக்கிறோம். கொழும்பில் பைக் ஓடணுன்றது நிறைய நாள் ஆசை, மேலுமே இந்த டிராஃபிக்கில் எப்படி சமாளித்து ஓடணும் அப்படி அப்படி எல்லாம் கன நாள் ஆசை. இன்றைக்கு அது சாத்தியமாகும்னு நினைக்கிறேன். இதிலெல்லாம் பாருங்கள் பில்டிங், இந்த பில்டிங் மரினோ பீச் அண்ட் ஒரு ஹோட்டல் மாதிரி உண்டுப்பா. இதுகளுக்கெல்லாம் போன வேண்டாம் ஐயோ. ரூம் காஸ்ட் பார்த்திங்கனாடா விளாண்டு பார்த்திங்கனாடா கிட்டத்தட்ட 3000 ரூபா எடுக்கணும். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 3000 ரூபா. இப்போ நாங்கள் இன்றைக்கு 6 மணிக்கு எடுக்கிறோம்னா நாளைக்கு 6 மணி வரையும் 3000 ரூபா. நாங்கள் இடது பக்கம் திரும்பி கொள்ளுப்பிட்டிய ரோட்டுக்கு போகிறோம். ஐயோ இங்கே பாருங்கள், இடது பக்கத்தால் எல்லாம் கார கொண்டு ரெடி எல்லாம் பாருங்கள். ஒரு ஜீப்பை பாருங்கள் ஆத்தில் போகுது, ஃபேடோ வாவ். பா வேற லெவல், முன்னே பாருங்க அதெல்லாம் ஃபுல் பில்டிங் தான். கொழும்பு நைட் வியூ இப்படித்தான் இருக்கும். நிறைய பேர் இந்தியாவிலேருந்து தான் கூடுதலாக கேட்டிருந்தீங்க, கொழும்பை காட்டுங்க கொழும்பை காட்டுங்க கொழும்பை காட்டுங்கன்ட்டு. நான் காரெல்லாம் சீறிட்டு போவோம். கோட்டை நேராக தான் போகணும், கோட்டை, அதாவது பெட்டான்றது கோட்டை அடியை தான் சொல்லுவாங்களேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் ஏதாவது பிள்ளைகளாக நான் சொல்லியிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம், எனக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இடத்துல நான் முக்கியமான சிக்னல் போடணும், ஏண்டா போடாமல் இருக்கிறீங்க. ஊபர் ஈட் போகுது, ஆனால் இந்த இடது சைடில் பாருங்கள் பீச்சில் ஃபுல்லாகவே ஆக்கில் இருக்குது, ஃபுல்லாக ஆக்கள் தான். உங்களுக்கு தெரியாது நான் இதில் வாகனம் இதில் கவனம் செலுத்துறவாள் பார்த்தீங்கன்னாடா. ஏய் க்ரோட்ட பாதி இடது பக்கத்தில் இப்படி இருந்தால் என்னடா கொரோனா பரவாமல் இருக்கும். அதான் கொழும்பு சிட்டி உங்களோட நண்பரோட பிறக்கிறது. இதில் இந்த மேல் பக்கத்தில் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு, பில்டிங் ஃபுல்லாக ஆ இவங்க ஃபோன் வேறு. பிஓசி ஹெட் ஆஃபீஸ் இருக்கணும் போல் இந்த வலது பக்கத்தில் பாருங்கள், நேராக இருக்குது. கூடுதலாக நான் காட்டையில்லாத சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ள வேண்டாம். ஃபுல் ட்ராஃபிக்கில் நான் தான் வாகனம் ஓடணும், பைக் ஓடணும், அதுதான் முதலாவது பிரச்சனை. இது நான் பின்னுக்கு இருந்த இதாண்டா, என் ஃப்ரெண்ட் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டிரைவிங்கில். அப்போ இதில் பாருங்கள் அறம் போட்டு
அப்படி நிறைய வாகனங்கள் முட்டு பட்டுறதை கண்டிருக்கேன். காரும் காரும் இட்டிப்படுது. வேணாம் போகிற வேகத்தில் யாராவது ஒரு தான் சடனாக பிரேக் அடித்தாலும் சரி, அப்படியான இடங்களில் பார்த்தீங்கன்னா 20 அப்படியே ஓடணும். இப்போ மெக்னோடால்ஸ் மெக்னோடால்ஸ் பேர் வருது இல்லது, இது வந்து சைனீஸ் இந்த ப்ரொஜெக்ட்ன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு சிட்டி ஒன்று உருவாக்கினோம். அதெல்லாம் நான் இப்போ வீடியோவில் பார்த்த ஞாபகங்கள். நாளை பகல் இந்த வியூ பகல் வியூவெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கள் கட்டாயம். இந்த ரவுண்டா போர்டில் வலது பக்கம் திரும்பணும். அந்த வலது பக்கத்தில் ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று இருக்கணும், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வலதா வலதா ரைட் ரைட் அரச மாளிகை. ஓகே பச்சையே போடும். என்ன போயிட்டாங்க? சரி நாங்களும் போவோம். ஐயோ இது ட்ராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் படித்ததை தவிர வேற எல்லாம் நடக்குது. இது பாருங்க முண்டுக்கு. நல்ல விஷயம், இப்படி ரோட்லேயே நீ பாட்டு வச்சுருக்கோம். ஓகே இப்போ இதில் ஏடிஎம்ல காசு எடுத்துட்டோம். இதில் இருந்து அப்படியே நேராக தான் போகணும் பெட்டான்ற இடத்துக்கு. தாமரை கோபுரம்லாம் தெரியணும். ஆனால் இன்றைக்கு நாளை பகல் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏய் பெட்டாக்கு வந்துட்டேன் போல இருக்குடா, பெட்டாக்கு வந்துட்டேன் போல. இது கோட்டை அடி இல்ல, கோட்டையும் பெட்டா ஒன்று தானடா இல்லையா? ஆ ரைட்டு கோட்டை புகிறது, கோட்டை புகிறது நிலையம், புகிறது நிலையம். இதெல்லாம் கொண்டு வந்து ரெயினால் இறக்கி விடுவாங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அந்த ஐசி எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போனது. அப்புறம் ஒரு மேட்ச் பார்க்க போனாங்க, ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் நடந்தது. இப்படி வெட்டி ஓடுறாங்களையோ. பெட்டா 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 எல்லாம் க்ளோஸில் இருக்கேடா டேய் பெட்டா. இதெல்லாம் நாளைக்கு நான் செலவில் பைக்கில் வந்தேன்டா பாருங்கள். இப்படி ட்ராஃபிக்கான ஒரு இடமா இருக்கு வந்து. அந்த நைக் அது பெட்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் விலை குறைவாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் பாவனையும் இருக்கும். கொஞ்ச நாள் தான் எல்லாம் பாவிக்கும், எல்லாமே அப்படி தான். கூடுதலாக நம்பி வேண்டியில்லாத கொஞ்ச நாள் பாவிக்கணுமன்றதுக்காக வேண்டலாம். தெல தெல இது வேண்டி போட்டு தானே எனக்கு கொரோனா வந்துடும் செலவில். சோக்ஷெல்லாம் இருக்கு. 100% பெர்ஃபெக்டாக சுற்றி காட்ட மாட்டேன், எனக்கே முதலாவது தெரியணும். அதான் முதலாவது பிரச்சனை. ஓ ஹெட்போன் எல்லாம் பாருங்களா இப்படி இருக்காண்டு. எவ்வளவாது ஏன் அப்ப இது மட்டும் விலை குறைவு? இது வந்து ரைட் ஒர்க் பண்ணதா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் எங்கே இருந்து வரும்? இங்கே இருந்தா இல்லை சைனால இருந்தா? எங்கேருந்து எடுப்பீங்க நீங்கள்? யாரும் உங்களை எக்ஸ்போ தர்றது உங்களுக்கு? வீட்டில் ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பாட்டை கொண்டு வந்தினவர் ஃப்ரெண்ட். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக சாப்பாடு கட்ட போய் கொண்டு இருக்கிறோம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டை போயிறது நிலையம். இதில் எல்லாம் படுத்து நித்திர கொண்ட ஞாபகங்கள் இருக்குது. ரெயின் இல்லையன்றோடனே இடது பக்கம் திரும்பிட்டு இப்போ கோல்டன் பேஸ் அடிக்க வந்துட்டோம். அரச மாளிகையா வெள்ள மாளிகையான்னு தெரியல. இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது இது. இடது பக்கத்தில் பாருங்கள் சங்கரில்லா ஹோட்டல் தான் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் நடந்தது. ஐயோ அதெல்லாம் ஒரு கொடூரமான தருணங்கள். இது கொழும்பு தானே, இலங்கையில் இருக்கிற கொழும்பு தான், வெளிநாடு எல்லாம் இல்லை. வா எனக்கு கொழும்புலேயே இந்த வியூ தான் பிடிக்கும். இந்த கோல் பேஸ் இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன். மாடி மெக்னோ சி போய்க்கே சொல்லியிருக்கேன். இந்த பேர் வேறு இல்லை மெக்னோடால் மெக்னோடா சி காரமத்து மேக் டொனால்ட்ஸ். ஆ அதே தான் அதே தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கால் ஒன் கால் பேஸ் கோல் பேஸ் சாரி.
எல்லாம் ஃபுல்லாக இப்போ கொரோனா செக்கிங்காக இருக்கும். பாப்போம் நாளைக்கு டைம் கிடச்சிதுண்டா, சும்மா போய் சுற்றி அது பார்க்கலாம். ஆனால் கேமரா யூஸ் பண்ண விட மாட்டேன், அதான் பேசுனேன். ஓகே, இந்த வீடியோ எவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குமன்றதுலாம் தெரியல. நாங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னாடா ஊபரில் கிடச்சி கேட்டது எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணிவிட்டு இப்போ ரூமுக்கு போய்கொண்டிருக்கோம். ரூம் அடியில் போயிட்டு ஊபர் சாப்பாடை தான் இதாக போகிறேன் பார்த்தீங்களா. எங்கள் கடை இருக்குது எப்படி போகிறேன்னு கூட எங்களுக்கு தெரியல, தான் முதலாக பிரச்சனை. அதுக்கு விட ஊபரில் போய் இதாக்குறது சேஃப். இதோட நான் இந்த வீடியோ இன் பண்ணிக்கொள்கிறேன். ஏதாவது கறந்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.